எல்லாருக்கும் வணக்கம். கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய கதையை இணையத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். தமிழர்கள் பேச்சு, தமிழர்கள் மூச்சு, தமிழர்கள் பேச்சு, தமிழர்கள் மூச்சு. தனக்கு வாய்ப்பு தர மறுத்த இசையமைப்பாளரை கதறி அள வைத்த பட்டுக்கோட்டையினுடைய வரிகள். அது எந்த இசையமைப்பாளர், அது என்ன வரிகள் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட்டுக்கோட்டை சென்னைக்கு வந்து பாடல் எழுதி ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய கவிஞராகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாரு. படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த படம் ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்து தோல்வி படமாக மாறுது. அடுத்து மகேஸ்வரிங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதுகிறாரு, அதுவும் ஒரு தோல்வி படமாக முடிஞ்சிருது. ரெண்டு தோல்வியடைந்த படங்களில் ஒரு பாடல் எழுதின கவிஞரை யாராவது கண்டுக்குவாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. இவர் ஏற்கனவே சாப்பாட்டுக்கே கஷ்டமான ஒரு நிலைமையில் தோல்வி படங்களில் பாடல் எழுதிட்டு மேற்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பாடல் எழுத போன இடங்களில் சுலைமான் அப்படிங்கிற ஒரு நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பழக்கமாயிடுறாரு. இந்த சுலைமான்கிறவர் யாருன்னா, டிஆர் சுந்தரம் நடத்திட்டு வந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனி, தமிழ் சினிமாவினுடைய முதலாளி அப்படின்னு டிஆர் சுந்தரத்தை சொல்லுவாங்க. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த நிறுவனத்தில் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. படத்தின் பேர் வந்து பாசவலை. படத்துக்கு வந்து இசை எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. இந்த பாடலினுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, படத்துடைய கதாநாயகன் எம் கே ராதா ஒரு மன்னர். மன்னரை சுற்றி சில நேரங்களில் நல்லவங்க இருந்துட்டா சரி, ஆனால் சில பேர் அயோக்கிய பயல்களாக இருப்பாங்க. அப்படி இந்த மன்னருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு செவரேறி குதித்து மாட்டிக்கிறான். மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கோவப்பட்டு மன்னர்கிட்ட வந்து நீதி கேட்குறாங்க. மன்னர் தான் எம் கே ராதா, அவர் தான் கதாநாயகன். இப்போ அவர் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தண்டிக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்லிட்டு தம்பியை தேடும் போது தம்பி எஸ்கேப் ஆயிடுறான். இருக்க மாட்டான் இல்லையா வில்லன், அவன் ஓடிடுறான். உடனே மக்கள் எல்லாரும் தம்பியை தப்பிக்க வச்சதே மன்னர் தான் அப்படின்னு சொல்லி மன்னர் மேலே கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் மன்னர் டென்ஷன் ஆயிடுறாரு, என் மேலே நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நான் மன்னராகவே இருக்க மாட்டேன், நான் வந்து வனப்பிரஸ்தம் போகிறேன் அப்படின்னு சொல்லி பதவியை வேணான்னு பதவியை திறந்துட்டு மனைவி குழந்தைங்களோட அவர் வந்து காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போனால் வயிறு பசிக்கும் இல்லையா, சும்மா இருக்க முடியாது. குழந்தைகள்லாம் என்னதான் இருந்தாலும் மன்னரினுடைய குழந்தைகள், அரண்மனையில் இருந்த குழந்தைங்க, இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோன்னா இவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் சாப்பாடு எதாவது பழங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ராதா வந்து போகிறாரு. அதுக்குள்ளே அந்த இடத்துல வனவிலங்குகள்லாம் வந்துடுது, யானை மாதிரி விலங்குகள். உடனே இந்த மனைவி குழந்தைகளும் பதறி வேறொரு பாதையில் போய் தொலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ மனைவி குழந்தைகளை தேடிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல தண்ணீர் தாகம் எடுக்குது. ஒரு தடாகத்தில் போய் தண்ணி குடிக்கிறாரு. ஆடு மேய்க்க வர்றவங்கலாம் திருடர்கள் வராங்க அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியில் விஷத்தை போட்டு வச்சுருக்காங்க. இதை குடிச்சிட்டு அவர் மயங்கி கிடக்கிறாரு. உடனே ஆடு மேய்க்கிறவங்கலாம் பதறி ஓடி போய் விஷயம் தெரியாமல் இந்த தண்ணியை அவன் குடிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லி இவரை காப்பாற்றி தெளிய வைக்கிறாங்க. பார்த்தா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய நினைவு போய் பைத்தியமாக மாறிடுறாரு. இப்போ ஒரு பைத்தியமாகவே ஆடு மேய்க்கிறவங்களோடய சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான அந்த அக்யூஸ்டியார் மன்னோருடைய தம்பி, அவன் கண்டுபிடிச்சி வந்துடுறான், வந்து மன்னிப்பு வைக்கிறான்னா என்னால் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவருக்கு அடையாளம் தெரியல, ஏன்னா அவருக்கு புத்தி பேதளிச்சு போயிடுது. அண்ணா, நான் தான் உன்னுடைய தம்பி, உன்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு பாடல், அதாவது ஒரு மன்னனாக இருந்தவன் ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டத்தில் இருக்கான், தன்னுடைய பதவி சுகம் படை எல்லாத்தையுமே துறந்துட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் மனம் பிறண்ட ஒரு நிலைமையில் இருக்கான். இப்போ உலகமே வெறுத்து போய், உலகமே ஒன்றும் இல்லை, இந்த உலகம் நல்லவர்களுக்கான உலகமே இல்லை அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிற பைத்தியமாகிவிட்ட மன்னர் பாடுற மாதிரி ஒரு பாடல். இதுதான் பாடலுக்கான அந்த சிச்சுவேஷன். இப்போ இதுக்கு ஒரு பாடல் காட்சி அமைக்கணும். எம்எஸ் விஸ்வநாதன் டியூனை போடுறாரு, பல கவிஞர்களை வர சொல்கிறாரு. முதல்ல உடுமலை நாராயணகவி வந்து பாடல் எழுதுகிறாரு, பிடிக்கலை. அடுத்து தஞ்சை ராமையாதாஸ் வந்து எழுதுகிறாரு, பிடிக்கலை. மருதகாசி வந்து எழுதுகிறாரு, பிடிக்கலை. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அப்போ வந்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்டு பாடல் எழுத சொல்கிறாங்க, அதுவும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்கலை. யார் வந்து எழுதினாலும் இது சரியாக எழுதலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. இதை அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேனேஜர் சுலைமான் பார்க்குறாரு. உடனடியாக பட்டுக்கோட்டைக்கு தகவல் கொடுத்து சென்னையில் இருக்கிற பட்டுக்கோட்டையை இங்கே வர சொல்கிறாரு. பட்டுக்கோட்டைக்கோ கையில் காலனா இல்லாத காலம். இப்போ சேலத்துக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு கூட அவருக்கு வந்து பணம் இல்லை. தன்னுடைய நண்பர் ஓஏகே தேவரும் ராமச்சந்திரனும் காசை கொடுத்து பட்டுக்கோட்டையை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்தோடனே இந்த பாடல் காட்சிக்கான சிச்சுவேஷனை சுலைமான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்கிறாரு. பட்டுக்கோட்டையும் ஒரு பாடலை உடனடியாக எழுதிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒதுக்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிற ஒரு பெரிய ஸ்டுடியோ நிறுவனம், ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி நாலு மடங்கு பெருசு, அதில் அவருடைய ரூம் வாசலில் பட்டுக்கோட்டையை நிற்க வச்சுட்டு சுலைமான் உள்ளே போகிறாரு. போய் சொல்கிறார், அண்ணே இந்த சிச்சுவேஷனை அந்த பையன்கிட்ட சொன்னேன், புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், பாடல் எழுதியிருக்கான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கார்ல. அவர் சொல்கிறார், என்னது புது பையனா, மெட்ராஸ்லேருந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், முடிச்சுட்டு உடனடியாக நான் வந்து சென்னைக்கு கிளம்பணும், புது பையனெல்லாம் வச்சு பாடல் எழுத முடியாது போய் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிடுறாரு. இப்போ சுலைமான் ஏமாற்றத்தோடு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்க்குறாரு. இப்போ இசையமைப்பாளருக்கு மூடு சரியில்லை,
அதுக்காக நீ வந்து போயிடாத, இங்கே இரு, மறுபடியும் நம்ம நாளைக்கு வாய்ப்பு கேட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே பட்டுக்கோட்டை சேலத்திலே தங்கியிருக்கிறார். மறுபடியும் அடுத்த நாள் வர, அடுத்த நாளும் கவிஞர்கள்லாம் வந்து எழுதி பார்க்குறாங்க, பாடல் வரிகள் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்கல. மறுபடியும் சுலைமான் அந்த பட்டுக்கோட்டை எழுதின பாடல் எடுத்துக்கிட்டு போகிறார். அண்ணே இந்த பையன் நல்லா எழுதியிருக்கான், கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதனுக்கு மறுபடியும் கோபம் வருது. என்னையாது பெரிய பெரிய ஜாம்பவன்கள் மேதைகள் எழுதி பார்த்தே வரலை, உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், மருதகாசி, கண்ணதாசன் எல்லாரும் எழுதிட்டாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் எழுத முடியலை, புதுசாக வந்த பையனை வச்சு எழுத சொல்கிறேன் போயா அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டி அனுப்பிடுறாரு. மறுபடியும் சுலைமான் ஏமாற்றத்தோட போய் பட்டுக்கோட்டை சொல்கிறாரு, அவசரப்படாத, நமக்கான காலம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், மறுபடியும் நாளைக்கு மோதலாம், நீ நாளைக்கு வா அப்படின்னோடனே மறுபடியும் போயிட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அடுத்த நாள் வராரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர்களை காலம் எவ்வளோ பாடப்படுத்துது. ஒரு மிகப்பெரிய கவிஞன் அற்புதமான ஒரு பாடல் எழுதிட்டு மூணு நாட்கள் இசையமைப்பாளரை சந்திக்கிறதுக்காக அவருடைய ரூம் வாசலில் நிற்கிறான். கடைசியாக அந்த நாள் வருது. மூணாவது நாள் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு டியூனும் வரல, ஒன்றும் வரலை, வரி பிடிக்கலை, டோட்டலி அப்செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் உட்காந்துருக்காரு. மறுபடியும் மூணாவது நாளும் சுலைமான் போய் இந்த பாடலை நீட்டுறார். அண்ணா அந்த பையன் மூணு நாளாக உங்களை பார்க்குறதுக்காக நிற்கிறான், இந்த பாடலுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கூட கொடுக்க வேணாம், பாட்டை கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லைன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, அந்த பையனை நான் போக சொல்கிறேன் அப்படின்னோடனே எம்எஸ் விஸ்வநாதன் கோபத்துடைய உச்சக்கட்டத்துக்கே போயிடாது. என்னையா எனக்கு டியூன் வரலை, இவ்வளோ பெரிய கவிஞர்கள் எழுதியும் ஒழுங்காக வரிகள் அமைய மாட்டேங்குது, மூணு நாளாக வந்து ஒரே பாட்டுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு முதலாளி வேற திட்டுவார், நீ வேற புதுசாக வந்த பையனை கூப்பிட்டு உட்காராஜி இந்த நேரத்தில் பேச சொல்கிறீ போய் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. இதுக்கு மேலே இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி சுலைமான ஏமாற்றத்தோடு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று எம்எஸ் விஸ்வநாதனுடைய மனசில் பட்டிருக்கு. திரும்ப கூப்பிட்டு வாயா, மூணு நாளாக நிற்கிறான்னு வேற சொல்கிறேன், சரி கூட அந்த பாடலை பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப சலிப்போடு வாங்கி அந்த பாடலை பார்க்குறாரு. பார்த்தா முகத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்குது, பொறி கலங்கிடுது. ஏன்னா எந்த சிச்சுவேஷனுக்கு இவர் டியூன் போட முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரோ, எந்த சிச்சுவேஷனுக்கு மற்ற கவிஞர்கள்லாம் பாடல் எழுத முடியாமல் சிரமப்பட்டுருக்காங்களோ அந்த இடத்துக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒரு பாடலை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிட்டு வந்திருக்காரு. பார்த்தோன்னே இவருக்கு புல்லரிச்சு போச்சு. அந்த பாடல் என்ன பாடல் தெரியுமா? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், எனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா, மனக்கு இருந்தால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா. அதுதான் குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனுஷன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் அப்படின்னு பட்டுக்கோட்டை எழுதுன ஒரு பாடல். இந்த பாடலை பார்த்தோன்னா எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உற்சாகம் தாங்கலை, இந்த பாட்டுக்கு நான் உடனே டியூன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக டியூன் போடுறாரு. பாடல் ரொம்ப அற்புதமாக வந்துருது. உடனே ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டு, யார் அந்த பாடல் எழுதுன அந்த பையன், மூணு நாளாக என் வீட்டு வாசலில் வந்து நின்னான்னு சொன்னேன் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னா, அப்போ தான் உள்ளே வந்து நிற்கிறாரு அந்த கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். முகத்தில் சரியாக கூட மீசை வளராத ஒரு 20-22 வயசு பையன். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு. நீ அப்பா இந்த பாடல் எழுதுன அப்படின்னா, ஆமாம் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. பட்டுக்கோட்டை வந்து நின்ன விதமும், தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விதமும், தன் கவிதையின் மீது அவருக்கு இருந்த பெரும் நம்பிக்கை, ஒரு கலை கர்வமாக அவர் முகத்தில் இருந்ததும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்குது. அதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. பாட்டு ரெக்கார்டிங்க்கு போனோடனே இந்த செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் ஒரு 20-22 வயசு பையன், ரொம்ப அற்புதமான பாடல் எழுதியிருக்காராம், மற்ற கவிஞர்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டாராம் அப்படின்னோடனே தஞ்சை ராமையாதாஸ் இந்த பாடலை கேட்குறாரு. அதில் இருக்கிற ஒரு வரி அவருக்கு வந்து பிடிக்கலை, சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை எழுதியிருக்கார் இல்லையா. உடனே வேகமாக உடுமலை நாராயணக வீட்டை ஓடிருக்காரு. அதாவது அடுத்த தலைமுறை வருது, பாட்டு எழுதுகிற வாய்ப்பு நமக்கு எங்கே பறிப்படுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் இவர் போய் உடுமலை நாராயணக வீட்டை சொல்லியிருக்காரு, இங்கே பாரியா புதுசாக ஒரு பையன் வந்து பாட்டு எழுதியிருக்கானா, சட்டப்படி பார்க்க போனால் 8 தான் சொந்தம் அப்படின்னு எழுதியிருக்கான், செத்து போனால் புதைக்கிறதுக்கு 6 தானே தேவை, இப்படி தப்பு தப்பாக எழுதியிருக்கான், இவங்களும் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இவர் பதட்டத்தில் சொல்லியிருக்காரு. உடனே உடுமலை நாராயணகவி, அவருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும், ஆனால் அவருக்கு அதை தாண்டி குசும்பு ஜாஸ்தி. அவர் சொல்லியிருக்காரு, ராமையாதாஸ் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அவன் 2 சேர்த்து எழுதியிருக்கான், 6 எழுதாமல் 8, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் உயரமாக இருக்கும்ல, அதுக்காக நமக்கு 2 சேர்த்து கேட்டிருக்கான் போல இருக்குன்னு அவருக்கு இந்தளவு சொல்லியிருக்காரு. அடுத்த தலைமுறை வந்துருச்சு நம்ம வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி உடுமலை நாராயணகவி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இந்த பாடல் முடிஞ்சோன்னா அடுத்த பாடலுக்கான வேலையை எம்எஸ் விஸ்வநாதன் ஆரம்பிக்கணும் இல்லையா. ஆனால் அவர் ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாரு. அவரோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சக இசையமைப்பாளர் ராமமூர்த்தியை வந்து கூப்பிட்றாரு, வரமாட்டேங்கிறாரு. மியூசிக் ட்ரூப்பில் இருக்கிறவங்கலாம் வந்து கூப்பிட்றாங்க, வரமாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் வரன்னு பார்த்தா அதுக்கும் வராமல் ரூமுக்குள்ளே இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாரும் கடைசியாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா தெய்வத்துடைய படங்களை அப்படியே முன்னால் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு ஆண்டவனுடைய பாதத்தில்.
என்னடா சொல்றாருன்னு கேட்டா தெய்வத்தை பார்த்து சொல்றாரு, ஆண்டவா இந்த எம்எஸ் விஸ்வநாதனுக்கு இவ்வளவு கர்வத்தை கொடுத்துட்டியா, இவ்வளவு கொடுப்பா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மேல வந்தேன், ஆனா ஒரு கவிஞன் ஒரு பாடல் எழுதிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது அது என்ன பாடல், அவனுடைய திறமை என்ன அப்படின்னு கூட யோசிக்காம மூணு நாள் அவனை நிற்க வச்சுட்டேனே, ஏன் இந்த அளவுக்கு எனக்கு தலைக்கணத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. உடனே இருக்கிறவங்களாம் சமாதானப்படுத்துறாங்க, ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அந்த கவிஞரை தான் நீங்க பார்த்துட்டீங்க, வாய்ப்பும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் நடந்ததையெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, யாருக்கும் உலகத்துல திறமையை நம்ம கொடுக்க முடியாது, அது ஆண்டவனால் மட்டும்தான் முடியும், நம்முடைய கடமை அப்படி கை காட்டுறது, ஆனால் அதை கூட நான் செய்யலையே. ஒருவேளை இப்போ என்ன மீறி இன்னொரு இசையமைப்பாளர் மூலமாக அவர் வந்து மேலே வந்திருந்தா நான் எங்கே போய் முகத்தை தூக்கி வச்சுக்குவேன், அதனால என்னுடைய குணத்தை இன்னுமே நான் வந்து மாற்றிக்க போகிறேன், யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத முதல்ல நான் பார்க்க போகிறேன், அவங்கள காக்க வைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னாரான். அவருடைய பெருந்தன்மை என்னென்னா, எம்எஸ் விஸ்வநாதன் சொன்ன மாதிரியே செஞ்சார். அவர் என்றைக்குமே ரெக்கார்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து யாராவது காத்திருக்காங்களா வாய்ப்பு கேட்டுன்னு பார்ப்பாராம், கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன், பாடல் எழுதியிருக்கேன், பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு யார் நின்னாலும் முதல்ல ஒரு 5 நிமிடம் செலவழித்து அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்ததற்கு பிறகுதான் எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்க்கு போகிறத வழக்கமாக வைத்து கொண்டார். ஒரு காலத்தில் அகந்தை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கலை கர்வத்தில் இருந்த எம்எஸ் விஸ்வநாதனையே தன்னுடைய குணத்தையே மாற்ற வைத்து இறைவனின் முன்னால் கதறி அள வைத்த ஒரு கவிஞர் தான் மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இந்த செய்தியை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய வாழ்க்கை வரலாறுல நான் படித்ததுலேருந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் 1000 விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய வாழ்க்கையிலும் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், see you soon, have a nice day.